ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் இந்த டாடா ஸ்டீல் இருக்குல்ல, இந்த டாடா ஸ்டீல் பற்றி நம்ம பார்க்கலாம். டாடா ஸ்டீல் வந்து ஏற்கனவே வந்து ஒன்று வாங்கினா பத்து ரொம்ப பேர் கூவிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் ரேட்லாம் வரும்போது இப்போ டாடா ஸ்டீல் எப்படி இருக்குது, இப்போ வாங்கலாமா, நல்லா இருக்குமா, பயன் தருமா, பலன் தருமா, பணம் தருமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி ரொம்ப சுருக்கமாக புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ்க்காக நான் சில வார்த்தைகள் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஒரு 10K ஒரு 10,000 ரூபா இருக்குது. இந்த 10,000 ரூபா மார்க்கெட்டில் போட்டு இதை செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் சனிஞாயிறெலாம் இருந்தால் கூட ஒரு மாதத்துக்கு 30 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இது எல்லாமே லோ ப்ரைஸில் இருக்கும், ஹையஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிடுது, சம்டைம்ஸ் ட்ரிப்பிள் ஆகுது. ரொம்ப ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் அந்த போன வாரம் இந்த கனரா பேங்க் 215 புட் ஆப்ஷன் வந்து 4 நாளில் நம்ம கொடுத்த ரெக்கமெண்டேஷன் 16 மடங்காக முதலீட்டை பெருக்கி கொடுத்துருச்சு. இப்போ 10K போட்டிருந்தால் 10K வந்து 1.6 lakhs ஆக வந்திருக்கும். அதே போல் வந்து இந்த HDFC பேங்க் 1400 புட் ஆப்ஷன் போன வாரம் கொடுத்தது, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்தது 4 நாளில் 16 மடங்காக வளர்ந்துருச்சு. ஸோ அப்போ அதில் ஒரு 10K போட்டிருந்தால் அந்த 10K வந்து 1.6 lakhs 4 நாளில் வளர்ந்துருக்கும். நிறைய சக்ஸஸ் இருக்குது. இந்த கீழே பாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அதன் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே இன்றைக்கே இப்போவே ரெமிட் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை, அந்த சூழலில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ட்ரேடிங் உங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, அந்த மாதிரி இருந்தால் சூப்பர் ஃபென்ஸ் பென்னின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் சிம்பிளாக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழி என்னென்னு கண்டுபிடிச்சது இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி. இதில் ஈக்விட்டி செக்மெண்ட் கேஷ் மார்க்கெட்டில் 5 paisa 20 ரூபா வரைக்கும், சில சமயங்களில் 20 ரூபாய் கொஞ்சம் மேலே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இதில் ரொம்ப செலக்டிவாக சூஸியாக ரிசர்ச் பண்ணி ஒரு மாதத்துக்கு 20 penny ஸ்டாக்ஸ் வந்துடும். இந்த 20 ஸ்டாக்ஸுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும், பொட்டென்ஷியலாக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு ஹைலைட் தான், இந்த ஸ்டாக்ஸ் வாங்கியாச்சுன்னா என்னாச்சுன்னு பார்க்க வேண்டாம், ட்ரேடிங்கே கிடையாது. சில மாதங்கள்லேருந்து சில பல வருடங்களில் இது பெருசாக வளர்ந்து முதலீட்டு பெருக்கி கொடுத்துருங்கிறது தான் கடந்த கால வரலாறு. ரொம்ப லாங் எக்கோ வந்து ஏஷியர் மோட்டார்னு ஒரு ஸ்டாக்கு 17 ரூபாய் கொடுத்தது, சில வருடங்களில் 36,000 போயிடுச்சு. இப்போ அந்த ப்ரைஸ் இல்லையே, 3600 தானே சில பேரில் நினைக்கலாம். ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ டிவைட் பண்ணதால் அப்படியா இருக்குது. ஸோ அப்போ இதில் ஒரு 10K போட்டிருந்தால் அந்த 10K வந்து சில வருடங்களில் 2.11 crores வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் ஒரு சரியான தரமான பென்னி ஸ்டாக்கு ஜெய் கார்பரேஷன், 15 ரூபாய்க்கு இருந்தது. இதில் ஒரு 10K போட்டிருந்தால் என்ன மேஜிக் ஆகிருந்துருக்கோம்னா, இது ஒரே வருஷத்தில் 15,000 போயிடுச்சு. அப்போ அந்த 10K இதில் போட்டுட்டு மறந்துருந்தால் ஒரே வருஷத்தில் 1 crore அது வளரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அண்ட் ரீசன்ட் சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது, செல் மேக் அப்படின்னு டெக்ஸ்டைல் கம்பெனி இப்போ வாங்க முடியாது. போன வருஷம் அக்டோபர் 28 1.35 rupees இருந்தது. அது இந்த வருஷம் ஏப்ரல் 28 1975 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு 10K போட்டுட்டு போட்டதே மறந்துருந்தால் 6 மாதத்தில் அந்த 10K 1,46,00,000 வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அண்ட் பாபா ராம்தேவோட ருசி சோயா ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில் 17 ரூபாய்க்கு இருந்தது, அது 5 மாதத்தில் 2,800 போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு 10K போட்டுட்டு மறந்துருந்தால் அந்த 10K 5 மாதத்தில் 12.20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பும் அங்கே இருந்தது. இப்போ ட்ரேடிங் நான் பண்ண மாட்டேன், ட்ரேடிங் பிடிக்காது, ஒத்து வரல, பிஸியாக இருங்க, பிஸ்னஸ் பார்த்துட்டுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இதுதான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி. இதில் ட்ரேடிங்கே கிடையாது. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 பெர் மந்த். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக 10K வச்சுட்டு மார்க்கெட்டில் ப்ளே பண்ணணும்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். இல்லை ட்ரேடிங் வேண்டாம் பின்னாடி பார்த்துட்டோன்னா சூப்பர் ஃபென்ஸ் பென்னி கரெக்டாக இருக்கும். நான் என்ன சொல்வேன்னா, ரெண்டுமே சேர்ந்தாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் தான். இப்போ நம்ம வீடியோவில் போய் இந்த டாடா ஸ்டீல் அதை பற்றி பார்க்கலாம். டாடா ஸ்டீல் வந்து மிகப்பெரிய நிறுவனம். அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு அந்த கோரஸ் அப்போ எடுத்தது தான்.
அது மட்டும்தான் செட் பேக்கு. அவங்க வந்து இன்னும் சில வருடங்களில் டெஃப்ட் ஃப்ரீ ஆக்குறேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம இது எதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, இந்த டாடா ஸ்டீல் வந்து ஆஃப்டர் தி அமால்கமேஷன் நிறைய கம்பெனிகளை வந்து டாட்டாவோட அதர் கம்பெனிஸ்கெலாம் வந்து மெட்டல் கம்பெனிஸ்கெலாம் வந்து இவர் இணைச்சாங்க இல்லையா, இணைத்த பிறகு டாடா ஸ்டீல் வந்து வாங்கும் தன்மையில் இருக்கா இல்லை வேண்டான்னு விட்டு விலகி ஓடக்கூடிய தன்மையில் இருக்காங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரைஸ்லாம் எதுவும் நம்ம பார்க்கல, லெவல்ஸ் எதுவுமே பார்க்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஒன்று புரியுதுன்னா, இந்த ஒரு விஷயம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறாங்க இல்லை நாலு பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு ஈக்குவலாக நாலுங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அது ஓகே, நாலு ஈக்குவலாக நாலுங்க ஜாயின் பண்ணால் அது ஓகே. என்னென்னா, டாடா ஸ்டீல் கம்பெனியை விட பெரிய இன்னொரு டாட்டாவோட கம்பெனி இணைச்சிருந்தால் இந்த டீல் ஓகே, அல்லது டாடா ஸ்டீல் கம்பெனியோட டாடா ஸ்டீல் அளவுக்கே ஒரு பெரிய கம்பெனியாக இணைச்சிருந்தால் இந்த டீல் ஓகே. அப்படி இல்லாமல் இது நம்ம அரசியல் குழப்ப கூட்டணி மாதிரி, டாடா ஸ்டீல் கம்பெனியோட ஏகப்பட்ட உதிரி கம்பெனிகளை இணைச்சிட்டாங்கன்னா அது வந்து நல்லதுன்னு கேட்டால் நல்லது இல்லைன்னு நான் வந்து சொல்லுவேன், ஒரு வைல்டுமேன் தியரி. ஆனால் இந்த டாட்டாவோட ஏஎஸ்ஏஎல் ஆட்டோமேட்டிக் ஸ்டாம்பிங்கில் தான் நம்ம வந்து ஒரு சூப்பர் பெண்ணியாக இருக்கும்போது கொடுத்தோம். நம்ம 26 ரூபாய் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரே வருஷத்தில் 940 போச்சு. அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் அந்த மாதிரி கம்பெனிகள் கொண்டு போய் டாடா ஸ்டீலில் சேர்த்து வச்சோம்னா அந்த டாடா ஸ்டீல் வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து பார்த்தா, இங்கே வந்து அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து தன்மை மாறுது. எப்படின்னா, ஆஃப்டர் தி அமால்கமேஷன் டாடா ஸ்டீலோட ஈக்விட்டி சைஸ் பெருசாகிருச்சு. அண்ட் பெருசாகிருச்சுன்னு என்ன அர்த்தம்னா, டாடா ஸ்டீலோட இந்த ப்ரைஸ் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்குல்ல, ப்ரைஸ் வேகமாக ஓடக்கூடிய தன்மை, அது வந்து குறைஞ்சி போகுது. இது எப்படின்னா வந்து நம்ம ஒரு 7-8 பேரை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி, அது ப்ரைஸ் ஆக்சலரேஷன் குறைஞ்சி போகுது. தென் ஈக்விட்டி சைஸ் பெருசாகிடுது. ஈக்விட்டி சைஸ் பெருசாகிடுதுன்னு சொல்லிட்டாலே என்னென்னா, ஈக்விட்டி இஸ் கெட்டிங் டைல்யூட்டட். ஸோ ஈக்விட்டி டைல்யூட் ஆகிடுச்சுன்னா அங்கே டிமாண்ட் சப்ளையில் வந்து டிமாண்ட் வந்து குறையுது. எல்லாத்தையுமே அந்த ஸ்டாக் இருக்கும், டிமாண்ட் குறையுது. டிமாண்ட் குறைஞ்சா என்ன ஆகும்னா, ட்ரேடிங் பண்ணும்போது வேகமாக அது மூவ் ஆகாது, திணறும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் டெப்த்தில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து வேகம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு இது இந்த எஸ்கலேட்டரில் ஆட்கள் போகிற மாதிரி இந்த வேகமாக போயிட்டே இருக்கணும். அப்படி போக படிக்கட்டில் போகிற மாதிரி போயிருந்துச்சுன்னா அது வந்து ஒரு தேராத ஸ்டாக். எதுக்கு ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணுங்கள். ரைட், மாற்றி கேட்போம். சில பேர்லாம் வந்து இல்லை, நான் இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறேன், ட்ரேடிங்கை பண்ண போகிறேன், டாடா ஸ்டீல் வாங்கி வைக்கலாமான்னு கேட்டால், டாடா ஸ்டீலோட பெட்டரான ஸ்டீல் ஸ்டாக் இருக்குது. டாடா ஸ்டீல் தான் வாங்குவேன் அப்படின்னா பெட்ரோ மார்க் ஸ்லைட்டே வேணுமா அப்படிங்கிற மாதிரி. இந்த டாடா ஸ்டீல் வந்து வாங்கலாமா வேண்டாமாங்கிறது வந்து இந்த அமால்கமேஷன் முன்னாடி கேட்டிருந்தால் ஓகேன்னு சொல்லலாம். ஆஃப்டர் தி அமால்கமேஷன் டாடா ஸ்டீலில் வந்து இந்த வீக்னஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்னஸ் இருக்கும்போது இதை வாங்கலாமான்னு கேட்டால் ஒரே ஒரு லாஜிக் மட்டும் நம்ம எம்ப்ளாய் பண்ணலாம். எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் டாடா ஸ்டீல் வந்து 5% ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் மணி அதில் போட்டு வாங்கி வைங்க. தென் இன்னொரு நாளைக்கு பார்க்கும்போது ஒரு 5% ஸ்டாக் கீழே வந்துருச்சுன்னா அதை வாங்கி வைங்க. அல்லது மார்க்கெட்டே வந்து கீழே இறங்கியிருக்கு, நெகட்டிவாக இருக்குது, இந்த ஸ்டாக்கும் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கும்போது மார்க்கெட் இறங்கும்போது இந்த 5% பார்க்கக்கூடாது, 10% இறங்கியிருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் 2-3 டேஸ் நான் சொல்கிறேன். ஆல் ஆஃப் சடன் 10% வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரே நாள் இறங்காது. ஒரு 3-4 நாளில் வந்து 10% இறங்கிருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா, யூ கேன் ஃப்ரேம் யுவர் ஓன் எஸ்ஐபி மெத்தட். ஸோ இந்த எஸ்ஐபி நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டிப்புன் எஸ்ஐபி நான் சொல்லுவேன், டிப் எஸ்ஐபி. ஸோ இந்த டிப் எஸ்ஐபிங்கிற ஃபார்மேட்டில் மட்டுமே டாடா ஸ்டீல் அணுகுனீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டாடா ஸ்டீலில் வச்சுக்கலாம். ஆனால் டாடா ஸ்டீல் ரொம்ப பிரபலமான ஸ்டீல் கம்பெனி, பெரிய கம்பெனி, நான் வாங்கி வச்சுக்குவேன், இதை வச்சு நான் வீடு கட்டுவேன், பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன், பசங்களை வெளிநாடு படிக்க அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி ஆசையை மட்டும் வச்சுக்காதீங்க. ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கிற 1000 வழிகள் இருக்குது, ஆப்ஷன்லேயும் பணம் சம்பாதிக்கலாம் இது. ஆனால் டாடா ஸ்டீலில் வச்சு ஆப்ஷனில் பண்ணலாமான்னு கேட்டால் ரொம்ப 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 ரிஸ்க். ஏன்னா வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக டாடா மோட்டார்ஸ் மாதிரி இப்போ டாடா குரூப்ஸ் எல்லாமே அப்படி தான் அப்படி போகும். கொஞ்சம் பார்த்து சூதானமாக ட்ரேட் பண்ணால் ஆப்ஷனில் டாடா ஸ்டீலில் பணம் சம்பாதிக்கலாம். இப்போ இந்த கீழே பார்க்கும்போது ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஜாயின் பட்டன் எதுக்காக அப்படின்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் கிரெடிட் கார்டு வழியாக பே பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறதுக்கு இந்த ஜாயின் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று இருக்குது பக்கத்தில், அது எதுக்குன்னா எங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா அது கிளிக் பண்ணி கேள்வி கேட்கலாம். தென் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை சரியாக பண்ணுறதுக்கு, லோ ப்ரைஸில் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ட்ரேடிங் மொபைல் ஆப் வேணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உடனே இப்போவே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. எத்தனை அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்தாலும் இது நல்லாயிருக்கு. தென் இ புக் வந்து ஒரு 7 இ புக் வந்து அமேசானில் என்னுடைய புக் இருக்குது, எல்லாமே ரசிச்சு எழுதின புக்கு, நிறைய
டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் அதில் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக ஒவ்வொரு புக்கும் 499 ரூபாய் இருந்ததை வெறும் 49 ரூபான்னு ப்ரைஸ் குறைச்சிட்டோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி எல்லா புக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 7 புக் இருக்குது. தென் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பெரிய ஸ்கேலில் பெருசாக பண்ணணும், 1 வருஷத்தில் அந்த பெரிய 1 ரூபாயை நோக்கி பயணப்படணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா bullsStreet Casino ஒன்று இருக்குது. அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் வழி கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுக்கு எல்லாமே பெருசாக இருக்கும். இந்த லெவலில் இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அது சூப்பராகவே போயிட்டுருக்கு. தென் ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த அட்டாச்சு வீடியோவில் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய். இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவும் தெரியாது, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது எப்படி ட்ரேட் பண்ணுறது, லாஸ் வராமல் எப்படி கரெக்டாக ட்ரேட் பண்ணுறது, என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க புதுசாக ஷேர் மார்க்கெட் வரவங்களுக்கானது. இட் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதில் வந்து மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டில் வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும், எப்படி சேஃப் கார்ட் பண்ணணும், சேஃப் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், டைம்லி ட்ரேடிங் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்கை வந்து எந்த டயத்தில் போய் நம்ம அடிக்கிறது, ஷார்ட் செல்லிங் எப்படி கரெக்டாக பண்ணுறது, மார்க்கெட் ஓப்பனிங்கில் என்ன செய்யணும், மார்க்கெட் க்ளோசிங்கில் என்ன செய்யணும், பிடிஎஸ்டி எப்படி பண்ணணும், பொசிஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரி அந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் கரெக்டாக ட்ரேட் பண்ணி நம்ம வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிகினராக இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் போகிறதுக்கான ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இந்த கோர்ஸ் இருக்கும். இதை இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் அ ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது பொதுவாக என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கூட என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டாலே சக்ஸஸ் நமக்கு பாதி வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் கோர்ஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ் ஹூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தி மார்க்கெட். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து 7999. இந்த கோர்ஸ் ஃபீஸை நீங்கள் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபீஸ் ரெமிட் பண்ண பிறகு உங்களுக்கான டைம் ஷெட்யூல் அலாட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக உங்கள் கேள்விகளை அனுப்பி பதில் நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் மறந்துடாதீங்க. ஒரு கோர்ஸுக்கு வந்து செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் ஆல்சோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படி பணம் இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு போட்டு கேபிட்டல் போட்டு ட்ரேட் பண்ணுறோமோ ஒரு நாலேஜே அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த நாலேஜுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த கோர்ஸ் ஃபீஸ் 7999. ஸோ இது ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுடைய பார்வையை மாற்றிவிடும். ஸோ உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிவிடும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உதவியாக இருக்குன்றது என்னுடைய அழுத்தமான பாசிட்டிவான திடமான நம்பிக்கை. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்க